தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸான செலிப்ரிட்டி கப்பிள் தான் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்துட்டு இப்போ வந்து செலிப்ரிட்டிஸை தாண்டி இவங்க வந்து பிஸ்னஸ் பார்ட்னராகவும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஜயதசமி அன்னைக்கு இவங்க புதுசாக பிஸ்னஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனாக வந்துட்டு ரொம்ப சுகாதாரமாக இருக்கிற மாதிரி பேட்ச் தயாரிக்கிற ஒரு பிஸ்னஸ்க்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். இந்த காட்டன் பேட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபெமி அப்படின்ற பிராண்ட் பேரில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிராண்ட் வந்து ஃபெமி நைன் அப்படின்னு இங்கே வந்து அப்கிரேட் பண்ணி இப்போ வந்து நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஜயதசமி திருநாளில் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதில் எங்கள் மன மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. அதீத கடமை உணர்வுடனும் அக்கறையுடனும் ஃபெமி நைனை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த ஃபெமினைன் ஒரு பிராண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெண்ணின் வலிமை மற்றும் அழகுக்கான ஒரு அடையாளமாகும். எம்பவர் ஹர் விஜயதசமி லான்ச் ஹாப்பி டே எவ்ரிடே அப்படின்னு டேக் பண்ணியிருக்காங்க விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக தான் நைன் ஸ்கின் அப்படின்னு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பிஸ்னஸ் லான்ச்சிங் ஈவெண்ட் மலேசியாவில் நடந்துச்சு. அதை தொடர்ந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா அப்படின்னு குளோபல் லெவலில் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சாய்வாலா, டிவைன் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபெமினைன் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ்வரோட நியூ பிஸ்னஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க தேவ் ஸ்டேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.